வேதத்தை எடுத்துக்கொள்ளும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரத்தின் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51:1, 2, 3 வசனங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாமை பாருங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் அர்த்தம் என்ன? நான் ஆபிரகாமுக்கு செய்ததை சபைக்கும் செய்வேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை பாருங்கள், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கையில் நான் அவனை அழைக்கவில்லை, அவனை நான் அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். கர்த்தர் சீயோன், சீயோன் என்றால் சபையை காண்பிக்கிறது, அவருடைய சபை. ஆமேன். அன்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலுக்கு போனது இல்ல, இஸ்ரவேலர் அதற்கு உரியவர்களாய் இருந்தார்கள். ஆமேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாடினோமே, நமக்காக தண்டிக்கப்பட்டு நமக்காக காயப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு நமக்காக சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கும்படி தேவன் கிருபை செய்தார். எனவேதான் கலாத்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? 14வது வசனம், அதே 3:14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி, அதாவது எனக்கும் உங்களுக்கும் வரும்படியாக. யார் மூலமாய்? கிறிஸ்து இயேசுவினால். யாருக்கு உண்டான ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீ ஆபிரகாமை நோக்கிப்பார், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை நான் பெருக பண்ணினேன். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த சுதந்திரத்துக்கு ஆமென் உடன் பங்காளர்களாய் தேவன் நம்மை கிருபையாய் மாற்றி இருக்கிறார். இரு திறத்தாரையும் தம்முடைய இரத்தத்தின் மூலமாய் ஒப்புரவாக்கினது எதற்கு தெரியுமா? இனி நீ புற ஜாதி அல்ல, ஆமென், இனி நீ அடிமைத்தனத்தின் ஆவி உடையவன் அல்ல, நீ அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை உடையவன். எனவேதான் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்தில் இவைகளை குறித்து சொல்லிவிட்டு 3 வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இனி 4:28 வாசியுங்கள். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கும் தர சித்தம் கொண்டிருக்கிறார், விருப்பமாயிருக்கிறார். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஈசாக்கு பேசின முதல் வார்த்தை என்ன? ஆதியாகமம் 22வது அதிகாரம்
ஏழாவது வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என் தகப்பனே என்றான். அவ்வளவுதான். நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? நீ பரத்த பார்த்து தைரியமா சொல்லு, என் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒருவேளை உங்களுக்கு என்று யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது இல்ல, கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றெடுக்கிறாள். இது கிறிஸ்து என மரியாளுக்கும் தெரியும், யோசேப்புக்கும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வேற யாருக்கும் தெரியாததுனால எல்லாரும் என்ன பேசிட்டாங்க? நீங்கள் ஆதி மத்தேயு 1வது அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும், ஆண்கள் பெயரை வைத்துதான் சொல்லப்படுகிறது. ஆமேன். இன்னாருடைய மகன் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான். இப்படி வரிசையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசுவை மட்டும் அவர் கிறிஸ்து என்று அறியாதவர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மரியாளுடைய பிள்ளை, யோசேப்புடைய பிள்ளைன்ற இல்ல, மரியாளுடைய பிள்ளை, மரியாளுடைய பிள்ளை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தகப்பன் யாருன்னு தெரியல. நிந்தை, அவமானம், பரியாசம் எல்லாம் சகித்தார். எல்லாரும் மரியாளுடைய பையன் வரா, மரியாளுடைய பிள்ளை வரா. 30வது வயதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின போது அவருடைய அப்பா மேலந்து பேசுகிறார், இது என் பிள்ளை, இவர் என்னுடைய நேசகுமாரன். ரட்சிக்கப்பட்ட சபையே, பிரித்தெடுக்கப்பட்ட சபையே, ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து சந்ததியே, இந்த பூமியில உங்களை விசாரிக்கவோ உங்களுக்காய் நிற்கவோ ஒரு உறவும் இல்லை. நான் அனாதைன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்த உறவு பெரியது. பரத்தை பார்த்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஏன் அப்பான்னு சொல்ல போறீங்க, எத்தனை பேர்? ஹல்லேலூயா, என் தகப்பன். அவர் ஈசாக்கு பேசின முதல் வார்த்தை, என் தகப்பனே, என் தகப்பனே, அப்பா. அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 2016 என்னுடைய தகப்பனார் மரித்தார். இந்த நவம்பர் வரும்போது 5 வருஷம். நான் சாட்சியா சொல்லுவேன், இந்த 5 வருஷம் அப்பா இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வராதபடிக்கு அவர் நடத்தினார். ஆமே. நான் தகப்பன் இல்லாதவன் அல்ல, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு அப்பா உண்டு. எத்தனை பேர் ஏன் கூட இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார்? நிச்சயம் உள்ளவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்ல போறீங்க. சொல்லுங்க, நான் அநாதை அல்ல. சொல்லுங்க, நான் அநாதை அல்ல. நான் அநாதை அல்ல. ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தனிப்பாசமைத்தீரே. அமேன். மெதுவான தென்றல் அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் ஓர் அபகத்தனரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, பிறக்கும் முன்னமே, பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அழகாக வரைந்தீரே. அர்ப்பணிப்போடு கைகளை உயர்த்தி சொல்லுமா, என்னிடம் உள்ளதையே, என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. படைத்தே அந்நாள் வரையிலும் அதை காத்திட வல்லவர்.
ஆமென் ஆமென். எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாய் தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் புறஜாதியாராய் இருந்த நமக்கு வரும்படி நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமானார், பாவமாக்கப்பட்டார். நம்மேல் விழும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதனாலே தூரமாயிருந்த நாம் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் சேர்க்கப்பட்டோம். புறஜாதியாராய் இருக்க காணப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகள் என அந்த பிள்ளைகளின் வரிசையிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டோம். இது யாரால் கிடைத்தது? ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கும் தேவன் தருகிறார். தேவன் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்றால், ஆமென், ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆசீர்வதித்தார் என்றல்ல, ஆசீர்வதித்து வந்தார். அதன் அர்த்தம் என்ன? எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் அதை அதை செய்து வந்தார். ஒரே அடியாக எல்லாம் கொடுக்கல, ஆசீர்வதித்தார் என்றால் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படி அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். நம்ம பிரச்சனை என்னென்னா, எல்லாத்தையும் மொத்தமாக கேட்குறோம், அவர்கிட்ட எல்லாத்தையும் மொத்தமாக கேட்குறோம். இல்லை, ஆமென், எந்தெந்த டைமில் என்னென்ன செய்யணுமோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமேன். பல நேரத்தில் நம்ம நிழலை கூட பார்க்க முடியாது, ஆனால் அவர் கூட இருந்து நடத்துகிறத சற்று சிந்தித்தால் உங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஏன் நடத்துகிறார் தெரியுமா? அவர் நம்மை புறஜாதியாய் பார்க்கவில்லை, அவர் நம்மை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து பார்க்கிறார். சகல காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு. இந்த நாளில் அதை தான் ஒரு 7 காரியங்களை வேகமாய் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் ஏதாவது இல்லை அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அதை தான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்தார். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நோக்கிப்பார், நோக்கிப்பார். ஒரு செய்தி நம்மிடத்தில் வருகிறது என்றாலே அது நமக்கான நற்செய்தி. அவர் கடிந்து பேசினாலும் அன்பாய் பேசினாலும் கிருபையின் காலத்தில் நாம் கேட்கப்படுகிற செய்தி எல்லாம் நமக்கான நற்செய்தி. நினைவே பட்டணத்தார் கேட்ட செய்தி அவர்களுக்கான, நினைவே பட்டணத்தார் கேட்ட செய்தி அவர்களுக்கான நற்செய்தி. அது எப்படி அழிவிங்கன்னு சொல்கிற நற்செய்தியா? ஆமாம், 40 நாள் கொடுக்கப்படுதில்லை, கிருபை கொடுக்கப்படுதில்லை, அது நற்செய்தி. அந்த செய்தியினால் அவர்கள் அழியல, அவர்கள் காக்கப்பட்டார்கள். 40 நாளில் இந்த பட்டணம் அழியும், இது நற்செய்தி. பட்டணம் அழியும்னு சொல்லியிருந்தால் அது நற்செய்தி அல்ல, அது துர்ச்செய்தி. அதில் 40 நாள் தேவன் கிருபையாய் கொடுக்கிறாரே, அது நற்செய்தி. ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நம்ம கேட்க வைக்கிற செய்தி நமக்கான நற்செய்தி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதுமே நாம் பலிபீடத்தில் நம்ம எப்பொழுதுமே அர்ப்பணிக்க வேண்டும். பலிபீடத்தில் வைக்கும்போது அவர் அக்கினி இறக்குகிறார். அக்கினி 2 காரியம் கண்டிப்பாக செய்யும். 1, வேண்டாதவைகளை சுட்டரிக்கும், வேண்டியவைகளை சுத்திகரிக்கும். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். நாம் நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் பலிபீடத்தில் வைக்கணும். அது சித்தத்துக்கு
ஒத்து போகலைனா அது அந்த ஆசை விருப்பங்கள் எல்லாமே நமக்கு கண்ணிகளாய் மாறிவிடும். நமக்குள்ள அநே மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் நமக்கு சரின்னு தோணும். நமக்கு எல்லாம் ஜபத்துல வச்சு கிடைக்கிறது போல இருக்கும். அப்பா சமூகத்துல வைக்கணும், வச்சுட்டு பலிபீடத்துல ஏதோ வைத்து விட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். இது தேவ சித்தமானால் அவர் அக்கினியினால் அதை சுத்திகரிப்பார், அதை சரியாக்கி தருவார். சித்தம் இல்லை என்றால் அதை சுட்டரிப்பார், அந்த நினைவு கூட இல்லாமல் போக பண்ணுவார். ஓசியா 2 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளிடத்திலே அந்த நினைப்பை கூட இல்லாம நான் போக பண்ணுவேன், அந்த நினைவை கூட இல்லாமல் போக பண்ணுவார். ஆமென். அவர் நம்மை பிள்ளைகளாக்கி இருப்பது சும்மா அல்ல, நாம் ஆசீர்வாதத்துக்கு உடன் சுதந்திரராக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது வாசியங்கள், நெகேமியா 9 அதனுடைய 7 வசனம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊரனும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீரே. ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி. அதை இன்னும் நீங்க சரியா படிக்கணும்னா யோசுவா 24:2 அதை இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். இன்னும் சொல்லணும்னா, விக்கிரகங்கள் நடுவிலே தேவனை அறியாதவனாய் இருந்து கொண்டிருந்த ஆபிராமை இனி நெகேமியா 9:7 தெரிந்து கொண்டு அவனை கல்தேயருடைய தேசமாகிய ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து ஆபிராமை கர்த்தர் ஆபிரகாமாக மாற்றினார். ஆமென். தேவன் தந்த ஆசீர்வாதங்களிலே ஒன்று இது. ஆமென். நம்ம ஆசீர்வாதம்னு பல அற்பமான காரியங்களை பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். ஆபிராமை ஆபிரகாமாய் மாற்றினார். விக்கிரகங்கள் நடுவில் இருந்தவனை அழைத்து கொண்டு வந்து நதிக்கு இங்கே கொண்டு வந்து, எப்படி இஸ்ரவேலரை செங்கடலை கடத்தி கொண்டு வந்தாரோ, தாண்ட வைத்தாரோ, யோர்தானை கடக்க பண்ணினாரோ, அவர் நதிக்கு இக்கரையிலே கொண்டு வந்தது எதற்காக தெரியுமா? அவனை புது சிருஷ்டியாக மாற்ற. இன்னும் சொல்லணும்னா, அவர் அவனை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்வதை விட அவனை பெயர் இட்டு அழைத்தார். பாவி என்ற அடையாளத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் நானும் நீங்களும், புறஜாதி என்னும் அடையாளத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நானும் நீங்களும், கர்த்தர் கிருபையாய் நம்மை தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் சொல்வீங்க, நான் அவரை கண்டுபிடிக்கவில்லை, அவர் என்னை கண்டுபிடித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்தெடுத்து நம்மை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்து, பாவி என்ற அடையாளத்தில் இருந்த, பாவி என்ற நேம்ல இருந்த நம்மை நீதிமானாக, பரிசுத்தவானாக, பரிசுத்த வாட்டியாக, அவருடைய மனவாட்டியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இது எனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9 அதை தான் ஆவியானவர் பேதுருவை கொண்டு எழுதுகிறார். வாசியுங்கள், 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 10 வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறோம்? வந்ததுனாலயா இல்ல வரவழைக்கப்பட்டதுனால? அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டு வரவழைத்து அவனுக்கு புதிய நாமத்தை தரித்தாரோ, அதே போல தேவன் கிருபையாய் யாருங்க சொன்னாங்க நம்மளை யாருக்கும் வேண்டான்னு? ஏங்க, நம்ம விட எவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, நல்ல எல்லா பேக்ரவுண்ட் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு கிடைக்காத இந்த பாக்கியம். அவர்கள் இன்னும் அந்த நதிக்கு அக்கறையில் தான் இருக்கிறார்கள். நம்மை தேவன் கிருபையாய் இந்த நதிக்கு இக்கரையிலே கொண்டு வந்து, ஆமேன், அவருடையவன் அவருடையவள் என்கிற நிலைக்கு என்னை மாற்றி இருக்கிற அவருடைய கிருபை பெரியது. இது எனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென்.
எனக்கு என்ன இருக்கு? ஒரு நாளுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாயில எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கவே கூடாது. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை பெரிதாய் பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. அதனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, பழையவைகள் ஒழிந்து போயின. தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார், என் இள வயதின் பாவத்தை நினையாதர். ஆண்டவர் இங்க பவுலை கொண்டு எழுதுறார், நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேனா பழையவைகள் ஒழிந்து போயின. அதான் நமக்கு எதிரடையான கையெழுத்தை அவர் சிலுவையில குலைத்து போட்டார். சாத்தானுக்கு சும்மாலாம் போய் நிக்க முடியாது. குற்றம் சுமத்துகிறவன், அவன் பேரை குற்றம் சுமத்துகிறவன், குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சுமத்துகிறவன். குற்றம் சாட்டுகிறவன் என்ன செஞ்ச தப்ப சொல்லி இப்படி பண்ண பத்தியா? குற்றம் சுமத்துறதுன்னா செய்யாதத செஞ்சது போல சொல்லி செய்யறது. இந்த குற்றம் சுமத்துறவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா சாத்தான் ஏஜென்டா யூஸ் பண்றான்னு அர்த்தம். யாரோ சொல்றதை கேட்டுட்டு இவங்க இப்படிதான் செஞ்சிருப்பான், இவங்க இப்படிதான். இந்த குற்றம் சுமத்துறது வேண்டாம், அது சாத்தானுடைய வேலை. அவன் அவருடைய அவருடைய மேல குற்றம் சுமத்துவான். குற்றம் சுமத்துறது அப்படி அப்படி ஒரு ரோலை யாராவது எடுத்தீங்கன்னா சாத்தான் ஏஜென்டா யூஸ் பண்றான்னு அர்த்தம். இப்போ இவன் நேரா ஒரு கையெழுத்தை உருவாக்கிட்டு போய் நிற்கிறான். ஏன்னா கோர்ட்ல ப்ரூஃப் இல்லாமல் எதுவுமே செல்லுபடி ஆகாது. என்ன சாட்சின்னு தான் கேட்பாங்க, என்ன சாட்சி? இவன் இப்படி எல்லாம் சாத்தானுடைய வேலை எப்படின்னா இங்கே பாவம் செய்ய அனுகூலமாக இருந்துட்டு இப்படி செய் அப்படி செய் விசாலமான காரியங்கள் எல்லாம் உண்டாக்கி தருவான். அதான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தா பாவம் செய்வதற்கான விசாலத்தை அவன் உருவாக்கி தருவான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே எல்லாம் தப்பு பண்ணிட்டு எதிராக ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணிடுவாங்க, ஒரு பாண்டை ரெடி பண்ணிட்டு நேராக அங்கே போய் நிற்பாங்க. அங்கே போய் நின்று இங்கே பாருங்க, நீங்கள் உங்கள் பிள்ளை பயங்கரமாக பேசினீங்கல்ல, என்ன பாருங்க, இந்த கையெழுத்தை தான் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவன் போய் அங்கே நிற்கிறதுக்கு முன்னாடி இவன் யாருக்கு அகேன்ஸ்டாக போய் நிற்க போகிறானோ அவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து இயேசுவே பாவியாகி என் மேல் கிருபையா இறங்கும் என்ன அந்த கல்வாரியில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. இவன் ஒப்புரவாகி விட்டான். எதிராளி ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி வழியில் என்ன ஆயிரணுமா? ஒப்புரவாகிறனும். இவன் ஒப்புரவாகிட்டான். இது யாருக்கு தெரியாது? இவன் பழைய டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு போறான், பழைய பாண்ட தூக்கிட்டு போய் இங்க பாருங்க உங்க பையன் சொல்றீங்களே அவன் செஞ்சத பாருங்க சொல்லிட்டு அந்த பாண்ட ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. காரணம், எதிரான கையெழுத்தை என் ஆண்டவர் சிலுவையில குறைத்து குலைத்து போட்டு பாவி என்ற அடையாளத்துக்கு கீழே இருந்த உனக்கு நீதிமா பரிசுத்தமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு மகிமை. இதுதாங்க ஆசீர்வாதம், இதுதாங்க மேன்மை. அதான் புது சிருஷ்டி. பழையன ஒளிந்து போயின. இன்னும் பழைய சுபாவம் மாறல, பழைய பாவம் போகலைன்னா பழையன இன்னும் ஒளிந்து போகலைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன செய்யணும்? நோக்கிப்பார் சிலுவைய. கிருபையின் காலத்தை பயன்படுத்துங்கள். பிற்பாடு கண்ணீர் விடுகிறவர்களா இருக்கக்கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து வார்த்தைகளை கேட்க வைக்கிறார். 2 பேர் அழுகிறார்கள். யாக்கோபும் அழுகிறான், ஏசாவும் அழுகிறான். ஒருவனுடைய கண்ணீருக்கு கர்த்தர் இறங்குகிறார், ஆனால் இன்னொருவனுடைய கண்ணீர் ஏன்னு கூட ஆண்டவர் கேட்கல. தேவன் பட்சவாதம் உள்ளவரா? அல்லவே. அப்படி இருக்க ஏன் ஏசாவின் கண்ணீருக்கு ஆண்டவர் கொஞ்சமும் கருணை காட்டாமல் இருக்க காரணம் என்ன? அவன் அழ வேண்டிய காலத்தில் அசதியா இருந்தான், பிற்பாடு அழுதான். இந்த நாட்களில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த மேன்மையான ரட்சிப்பை இன்னும் யாரும் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால் கல்வாரியால் அறியப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். பிசாசானவன் வெட்கப்படணும். அவர் சிலுவையிலே நமக்காக சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரித்துக் கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார்.
ஆபிராமை ஆபிரகாமை மாற்றினவர்தான். நம்மை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்து பாவி என்ற நிலையில் இருந்தவனை, அந்நியனும் ஆமேன் புறஜாதியும் என்கிற நிலையில் இருந்தவனை அவருடையவன் அவருடையவள் அவருடைய பிள்ளை என்கிற நிலைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். இது நம்முடைய கிரியையினால் வந்ததல்ல, அவருடைய மிகுந்த கிருபையினாலே வந்தது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நாமம் தரிப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 15:18 வாசியுங்கள். ஆதியாகமம் 15:18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடனே உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு உண்டான அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? தேவன் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்க அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா வரும். பைபிளில் சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும். அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்தார். ஆமென். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்தார். எதன் பிறகு உடன்படிக்கை பண்ணுகிறார்? அழைத்த உடனே உடன்படிக்கை பண்றாரா பார்த்தா இல்லை. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, 15:9 வாசியுங்கள். அதற்கு அவர், மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் ஆட்டுக்கடாவையும் நீ கொண்டு வா. அதாவது பலி மிருகத்தை கொண்டு வா. இவன் பலி மிருகத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறான். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொண்டு எதிராக வைத்தான். பலி மிருகம் கொண்டு வரப்படுகிறது, பலி மிருகம் துண்டிக்கப்படுகிறது, கீறப்படுகிறது, வெட்டி எடுக்கப்படுகிறது. இப்பொழுது 16வது 17வது வசனத்தை வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையையும் தோண்டின. எதன் பிறகு இந்த உடன்படிக்கை? பலி மிருகம் கொண்டு வரப்படுகிறது, பலி மிருகம் பிளக்கப்படுகிறது. அதோடு நின்றதா? இல்ல, பிளக்கப்பட்ட பலி மிருகத்தின் நடுவே ஒரு அக்கினி ஜுவாலை கடந்து போகிறது. இதன் பிறகு கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் ஸ்நானன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பலி மிருகமாய் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல தம்மை விட்டு கொடுத்தார். அன்று எப்படி ஆபிரகாம் பலி மிருகம் அந்த பிளக்கப்பட்டதோ, அதே போல கல்வாரி சிலுவையிலே அவர் மாம்சமாகிய தம்முடைய திரையை கிழித்தார். நாம் பாடுவோம், மாம்சமான திரையை அன்று கிழிக்கப்பட்டது. உலகம் நினைத்தது இதோடு கதை முடிந்தது என்று இல்ல. அன்று எப்படி அந்த பிளக்கப்பட்ட அந்த பலி மிருகத்தின் நடுவில் இருந்து ஒரு அக்கினி ஜுவாலை கடந்து போனதோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது உண்மை, அவர் நமக்காக மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்று இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆபிரகாமோடு உடன்படிக்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை கிறிஸ்து உயிர்த்த பிறகு சபைக்கு தேவன் தந்திருக்கிறார். ஞானஸ்நானம் ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு சபைக்குரியதும் அல்ல, அது தேவன் வைத்த நியமம். ஞானஸ்நானம் தேவன் செய்கிற உடன்படிக்கை. நல்ல புரிஞ்சுக்கோங்க, உடன்படிக்கையை நினைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா.
இன்னும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பீர்களேயானால், அதை நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன், எங்க அப்பா அம்மா கொண்டு போய் எடுத்துட்டாங்க. பைபிள் சொல்லுகிற ஞானஸ்நானம் அது அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவர் காண்பித்த மார்க்கத்தின் வழியாய் செய்கிறது தான் ஞானஸ்நானம். வேதம் காண்பிக்காத எந்த காரியமும் பரலோகம் அங்கீகரிக்காது. வேதம் எதை காண்பிக்கிறதோ அதுதான் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. ஆமென். இது தேவன் தருகிற ஆசீர்வாதம். உடன்படிக்கையை நினைக்கிறவர், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஷார்ட்கட் வேஸ் நிறைய இருக்குது, அப்படி நடத்தவில்லை. ஆமென். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் தான் நடத்தினார். ஆபிரகாமை நதிக்கு மறுகரையிலே தான் கொண்டு வந்து பெயர் வைக்கிறார், உடன்படிக்கை செய்கிறார்ல நதியின் மறுகரையிலே. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. நதியை தாண்ட பண்ணுகிறார். இது எதை காண்பிக்கிறது? ஞானஸ்நான உடன்படிக்கை மிக மிக அவசியம் என்பதை காண்பிக்கிறது. இது பரலோக தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த போது தூதர்கள் பாடினார்கள். ஆனால் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினாரோ, வேதம் சொல்கிறது வானம் திறந்தது. பரலோகத்தை திறக்கிற சாவிதாங்க ஞானஸ்நானம். பிதா பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், காலத்தை தள்ளாதிருங்கள், உங்களை நீங்களே வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த வருடத்தில் எத்தனை மரணங்களை நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனை காரியங்களை கேட்டிருக்கிறோம். ஆமென். அவர்கள் யாரும் நம்மை விட பாவிகளும் அல்ல, நாம் யாரும் அவர்களை விட பரிசுத்தவான்களும் அல்ல. அப்படி இருக்க இன்னும் நம்முடைய வாழ்க்கை தீபத்தை எரிய விட்டிருக்க காரணம் என்ன? நாம் இன்னும் குணப்பட வேண்டி இருக்கிறது, நாம் இன்னும் நிறைய மாற்றம் அடைய வேண்டி இருக்கிறது. அந்த நித்தியத்தை நாம் இழந்து விடக் கூடாது என்பதற்காக பரலோக தகப்பன் கிருபையாய் நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை செய்கிறவர் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தான் இந்த ஞான ஸ்நானம். தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள், இது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது அவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக, அதை அவன் அவருக்கு, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அடுத்து கொடுக்கிற ஆசீர்வாதம் தாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் நாம் உருவாக்கி கொள்ள முடியாது. எனவேதான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர் தான் துவக்குகிறார். அப்போ ஆபிரகாமுக்குள்ளே கர்த்தர் என்ன செய்கிறார்? விசுவாசத்தை துவக்குகிறார். விசுவாசம் என்பது வரங்களில் ஒன்று. அதனால யாருமே எனக்குள்ள வரமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற வரங்களில் ஒன்று தான் என்ன? விசுவாசம். 1 Corinthians 12:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். 12:9 1 Corinthians 12:9 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். ஆவியானவர் கிஃப்ட் கொடுக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும். அதுல கொடுக்கப்பட்ட கிஃப்ட்ல ஒண்ணுதான், வரத்துல ஒண்ணுதான் விசுவாசம். இனி யாக்கோபு எடுக்க வேண்டாம். 1:17 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அப்போ விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வி எப்படி வரும்? கர்த்தருடைய வசனத்தினால. அப்ப தேவன் எப்படி விசுவாசத்தை ஒருவனுக்குள்ளே துவக்குகிறார்? வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி. ஆபிரகாம் எந்தெந்த இடத்துல அவன் விசுவாசம் தொய்ந்து போகிற நிலைமை வருகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் வார்த்தையை கொடுத்து 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 அவனை விசுவாசம் உள்ளவனாக்குகிறார். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்துல ஒன்று என்ன தெரியுமா? அவரை நாம் நம்புவது, நம்ப பண்ணுவது, விசுவாசம் உள்ளவனாக்குனது, விசுவாச மார்க்கத்தான் ஆக்கினது. இங்க பாருங்கள், நான் கடந்த நாளிலே தியானித்து என்னை பலப்படுத்தின காரியம், ஆண்டவர் எங்கெல்லாம் ஆபிரகாம்கிட்ட பேசினார், எந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் பேசினார் என்பதை கடந்த நாளில் தியானித்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் வாசியுங்கள். ஆமென். ஆதியாகமம் 11:32 12:1-2 சேர்த்து வாசி. தேராவுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராக ஆரானிலே மரித்தான். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்ப பாருங்க, தகப்பன் மரித்து விட்டான், ஒரு பெரிய இழப்பு. இது வாசித்து நம்ம போறதுக்கு முடியாது.
2016ல என்னுடைய தகப்பனார் மரித்த போது அப்படி கொஞ்ச நேரத்துக்கு நான் பிளாங்கா தான் இருந்தேன். அடுத்து என்ன செய்யணும்? சார்ந்து இருக்கிற ஒருவர் போயிட்டார். ஒரு பெரிய இழப்பு. ஆபிரகாமுடைய தகப்பன் மரித்து விட்டான். இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். 12:1 வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்த வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எங்கே கர்த்தர் பேசுறார் பாருங்க. ஒருவன் தளர்ந்து போகும் போது, ஒருவனுடைய நம்பிக்கை முழுமையாய் இழந்து போகிற சூழ்நிலை வரும்போது கர்த்தர் பேசுகிறார். இந்த சூழ்நிலையும் உலக காரியங்கள் நல்ல கவனிங்க. ஒரு இழப்பு, இழப்பை சந்திக்காத மனிதர்கள் இல்லை. கண்டிப்பா ஒரு இழப்பு, ஏதாவது ஒரு வகையில் உறவுகளை இழந்தவர்கள் உண்டு, பெரிதாய் நம்பி இருக்கிற ஏதோ பெரிய காரியத்தை இழந்தவர்கள் உண்டு. ஆனால் அந்த இழப்பு உண்டானதும் அவனை விசுவாசம் மற்றவனாக்குபடியான சூழ்நிலை தான் அதிகமாய் நெருங்கினது. அந்த இடத்துல கர்த்தர் என்ன பேசுற உடனே, நான் ஆசீர்வதிப்பேன். நல்ல கவனிங்க. நீங்க ஆண்டவர் பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் எதை பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. அவர் நம்முடைய ஃபியூச்சரை பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. நான் தியானித்து இன்னைக்கு காலையில இந்த ஃபர்ஸ்ட் செர்மனை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் என் ரூம்ல போய் உட்காந்து யோசிக்கும் போது ஆவியானவர் என் சிந்தையில ஒரு வார்த்தையை போட்டு துதிக்க வச்சார். அவர் நம்ம கிட்ட எப்படி பேசுவார் தெரியுமா? அவருடைய பாஸ்ட சொல்லி நம்ம ஃபியூச்சரை பேசுவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. அவருடைய பாஸ்ட சொல்லுவார். அவருடைய பாஸ்ட் என்ன? உனக்காக நான் மரித்தேன், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் நொறுக்கப்பட்டேன். அவருடைய பாஸ்ட சொல்லி என்னுடைய ஃபியூச்சரை பேசுகிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பாஸ்ட சொல்றார், உனக்காக, உன் அக்கிரமத்துக்காக, உன் மீறுதலுக்காக. நீங்க வேற யாரும் இப்படி பேச மாட்டாங்க. நீங்க அடிபட்டு விழுந்து எழும்பி வாங்க, ஒழுங்கா சொன்ன கேட்டியா, அப்படிதான் பேசுவாங்க. வேற யார்? அவர் அப்படி கிடையாது. சேட்டில் இருந்து தூக்கி எடுத்து கண் மேல மேல நிறுத்திட்டு பாட்டை கொடுத்து பாட வைக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சந்திக்கப்படுகிறான், திருந்துகிறான், தேவ சமூகத்திலிருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறான். அனனியா கிட்ட போறார், ஆண்டவர் நீ போ, அவங்க போய் ஜோமன் சொல்லும் போது இல்ல அவன் பொல்லாதவன். அவனுடைய பாஸ்டர் பேசுறார். அனனியா பாஸ்டர் பாஸ்டர் பேசுவார். பாஸ்டர் அனனியா என்ன பேசுறாரு? வட்டி போச்சு, கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. சில நெருக்கத்தை இழப்பை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறது. அவர் உனக்காக வந்து நிற்க, உன்னோடு பேசும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Glory. ஆமென். என் ஃபியூச்சரை பேசுறார் ஆண்டவர். ஆமென். ஏன் இன்னைக்கு ஃபியூச்சரை குறித்து நம்பிக்கை இல்லை? அவர்கிட்ட பேசல, அதனால நம்பிக்கை இல்லை. அவர் பேசுறதை யாரும் கேட்கல, அதனால நம்பிக்கை இல்லை. யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன பேசுறாங்க? ஒரு தகப்பனை இழந்து நிற்கிறான் ஆபிரகாம். அந்த இடத்துல ஒரு இழப்பு வந்ததும் 2016ல என்னோடு பேசினார் ஆண்டவர். இல்லைனா இல்லை. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா இல்லாமல் என்னால் யோசிக்கவே முடியாது. என் தகப்பனார் மறித்து விட்டார். நேராக சர்ச்சுக்கு மேலே வந்து அந்த வாசலே விழுந்து கிடக்கிறேன். என்னை சிலர் தூக்கி எடுக்கிறாங்க, தூக்கி நிறுத்துறாங்க. நேராக போகிறேன், என்ன பண்ணுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. திருப்பி எனக்கு தனியாக ஒரு இடத்த தேடணும். எனக்கு நேர இந்த சைடில் இருக்கிற கீழ் ரூம்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு நிற்கிறேன். ஆண்டவர் பேசுகிற மோசையோடு இருந்தது மாதிரி நான் அவன் கூட இருப்பேன். அந்த இழப்பில் எனக்கு வார்த்தை உண்டாச்சு. கர்த்தர் இன்னைக்கும் நடத்துகிறார். விடலை, விட மாட்டாருங்க. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். பாதியில் விட்டு செல்லவர் மனிதர் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு இழப்புல வார்த்தை உண்டாகிறது. அடுத்து கீழே வாசிங்க, அதே 12:6-7 வசனங்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேமின் இடத்துக்கு சமீபமான மோரேயினும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் இருந்தான். அங்க கானானியர் இருந்தாங்க. அதன் அர்த்தம் என்ன? இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால சுதந்திரிக்க
முடியாது. முடியாது என்ற நிலை வந்தபோது கர்த்தர் பேசுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். Come on, நல்ல கவனிங்க. அடுத்து என்னன்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கும்போது அவர் அடுத்ததுக்கு அடுத்து பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஈசாக்கையே கொடுக்கல. அடுத்து இன்னும் ஈசாக்கு பேரெல்லாம் தெரியப்படுத்தல. 17வது அதிகாரத்துல தான் அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைன்னு சொல்றார். இப்போ அடுத்தது யோசிச்சிட்டு இருக்கிறான் ஆபிரகாம். ஐயோ, இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, அவர் சொன்னது போல வந்தாச்சு, ஆனா இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால சுதந்திரிக்க முடியாது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது முடியாது என்ற நிலையில கர்த்தர் தரிசனமாகி பேசுகிறார், உனக்கு சந்ததியை தருவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இழப்பு உண்டான போது பேசுகிறார். ஒருவன் விசுவாசம் உள்ளவனா எப்படி மாறுகிறாங்க, அவனுக்கு பின்னாக அவர் பக்க பலமாய் நின்று. நாம இன்னைக்கு நாம ஏதோ ஒன்னு ஆயிருக்கிறோம்னா என்ன கேட்ட நான் சொல்லுவேன், என் பக்கத்தில் அவர் பக்க பலமாய் நின்று. ஆமென். இந்த இழிவானவனை, அற்பமாய் எண்ணப்பட்டவனை அவர் தான் உருவாக்குகிறார், அவர் தான் செய்கிறார். எனவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவானாக. சும்மா எப்படிங்க? அதனால ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று சொல்ற வார்த்தைய என்ன கேட்ட நான் சொல்ல, ஆபிரகாம விசுவாசிக்க வைத்தான். தாவீது அதான் கிருபை பெற்றவன் சொல்றான், நீ நான் நம்பின வசனம் சொல்லல, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இல்லாத வைகளை ரே மகந்தரே. இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு. நம்புறீங்களா? அழைத்தவர் ஆபிரகாமுக்கு செய்ததை எனக்கு செய்வார் நம்புறீங்களா? உங்களுக்கு செய்வார் நம்புறீங்களா? ஆமே. உன் சந்ததிக்கு கொடுப்பேன் சொன்னார்ல, கொடுத்தாரா? கொடுத்தாரா? நெகேமியா 9:8 வாசிங்க. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக, ஆபிரகாமுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, உண்மையுள்ளதாக கண்டு, கானானியர், கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். அவன் சந்ததிக்கு கொடுப்பேன் சொன்னார், கொடுக்கும்படிக்கு அவர் வார்த்தை நிறைவேற்றார். ஆமென். அவர் பேசுற வார்த்தை வெறுமனே நம்மை ஆறுதல் படுத்த மாத்திரம் அல்லங்க, அவர் சொல்லிட்டார்னா செய்வார். அதுதாங்க அவர் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை. அவர் சொல்றது வரைக்கும் தெரியாது, அவர் பேசுறது வரைக்கும் தெரியாது. கர்த்தரை நான் நம்புறேன். இப்போ பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ஆண்டவர் வந்து சொன்னாரா அவங்கள்ட்ட, நான் உங்களை விடுவிப்பேன்னு சொன்னாரா? இல்லை. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த வார்த்தை, தப்புவியாமல் தெரியாது, கேரண்டி கிடையாது, ஆனால் நாங்கள் ஆண்டவர் விட மாட்டோம். ஒருவேளை இதில் மறிப்பது தேவ சித்தம்னா ஓகே, ஆனால் எங்களுக்கு தெரியும் அவரால் தப்பு வைக்கக்கூடும். ஆனால் இதே இது, ஆண்டவர் நான் உங்களை தப்பு வைப்பேன்னு ஒரு வார்த்தையை தந்துட்டார்னா அந்த இடத்துல இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு இடமே கிடையாது. ஆமே. அவர் வார்த்தை தராமல் நம்மளால் விசுவாச அறிக்கை செய்ய முடியாது. நம்பிக்கை அறிக்கை பண்ணலாம், நம்பலாம். ஓகே, தப்பு வைப்பா, தப்பு வைக்கலைனாலும் தெரியாது. விசுவாசம் என்பது எங்கேருந்து வருதுன்னா வார்த்தையிலேருந்து தான் வருது. நாம உருவாக்க முடியாது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி தான் விசுவாசம். காணப்படாதவர்களின் நிச்சயம் வார்த்தை இருக்கு, இன்னும் பார்க்கல, ஆனா நம்பணும். அதான் விசுவாசம் உள்ள ஆண்டவர் சொன்ன சந்ததி. இன்னும் அவரால் சந்ததியை பார்க்கல, இனி சந்ததிக்கு இதை கொடுக்கறத பார்க்க போறானா? இல்ல. ஆனா சொல்றது யாரு, நம்மோடு பேசுறது யாரு? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு ஒருத்தர் கூட சொல்லல, சொல்ல விட மாட்டார். தேவன் இஸ்ரவேலர் 40 வருஷம் நடத்தினார்ல, ஒரு இடத்துல கூட தெரியாம இந்த ட்ராக்ல கொண்டு வந்துட்டேன் அவர் சாரி கேட்கிற நிலைமை வரல. ஏன்னா அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முடியாது என்ற நிலையில கர்த்தர் பேசுகிறார். 3வது பாருங்க. ஆமா, இதே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண 13:14 வாசிங்க. 13:14
கூட இருந்து அவனால் வளர்க்கப்பட்டவன் தான் லோத்து. ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். லோத்தின் தகப்பன் மரித்து விட்டான். லோத்துக்கு தாத்தாவும் அதாவது ஆபிரகாமுடைய அப்பாவும் மரிச்சிட்டார். ஆபிரகாம் தான் கூடவே வச்சு வளர்த்து ஆளாக்கி இப்போ கொஞ்சம் வசதி வந்ததும் ஆபிரகாம் விட்டு போகிறான். அவரவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், சரிப்பா போப்பா அப்படி சொல்லிட்டு லோத்தை பார்த்துட்டே இருந்திருப்பான்ல. ஆண்டவர் உடனே ஒரு பிரிவு, இப்போ வயசு காலத்தில் இவன் கூட நிற்பான், இவன் கஷ்ட காலத்தில் கூட நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துருக்குறோம், இவன் ஆளாக்கி இருக்கிறோம், கூட இருப்பான் நினச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு பிரிஞ்சு போயிட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு உண்மையில் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை நம்பிக்கையில் கை வைக்கிற ஒரு சூழ்நிலை. உடனே கர்த்தர் பேசுகிறார். இந்த வசனத்தை பார்த்தீங்க, லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. ஆமென். ஒருவனை விசுவாசத்தில் வளர வைக்க தேவன் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. வாழ்க்கையில் இழப்புகள் வரும், முடியாது என்ற சூழ்நிலை வரும், பிரிவுகள் வரும். சிலர் பிரிஞ்சு போயிடுவாங்க, சில சூழ்நிலை நிமித்தம் பிரிஞ்சு போவாங்க, சில சண்டை போட்டே பிரிஞ்சு போவாங்க. ஆமென். இவைகளின் நடுவில் நமக்கு வார்த்தை உண்டாகுதான் பார்க்கணும். வார்த்தை இல்லைன்னா நோக்கி பார்த்துருங்க. பிரிவு உடனே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. இனி 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. பயப்படாதேன்னு சொல்றாருன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஏன் பயந்துட்டு இருக்கிறான். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 4 பெரிய ராஜாக்களோட யுத்தம் பண்ணுகிறான். 4 பெரிய ராஜாக்களோட யுத்தம் பண்ணி 4 பெரிய ராஜாக்களையும் துரத்தி விடுகிறான். பொதுவாகவே 2 நாட்டுக்கு இடையில யுத்தம் வரும்போது ஒரு ஜெயிக்கிற நாட்டு ராஜா தோற்கிற நாட்டு ராஜாவை கொண்டு விடுவான், இல்லை என்றால் எப்போவாவது அவன் மனதில் வைத்து பழி வாங்கி விடுவான். எனவே அந்த ராஜாவை மாத்திரமல்ல அவங்க பிள்ளைங்க கையில கிடைச்சாலும் கொண்டு விடுவான், பிள்ளைங்க வளர்ந்து பழி வாங்கிடுவோம் சொல்லிட்டு. இங்கே ஆபிரகாம் யுத்தம் பண்ணுகிறான், ஆனால் கொல்லவில்லை, துரத்தி விடுகிறான். துரத்தி விடப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, 4 பெரிய ராஜாக்கள். அப்ப எப்போ வேணாலும் ஆபிரகாம் மீது படையெடுத்து வரலாம், ஆபிரகாமுக்கு எதிராக வரலாம். அந்த நேரத்தில் நிச்சயமா அதை குறித்து ஒரு பயம் நிச்சயமா இருந்திருக்கும். கர்த்தர் தரிசனத்தில் உடனே ஒரு பயம் வரும்போது கர்த்தர் பேசுற, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். யுத்தத்துக்கு போகும்போது கேடகம் இல்லாமல் போனால் ஈஸி அட்டாக் பண்ணலாம். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு கேடகமா இருக்கிறது வரைக்கும் ஆபிரகாமே உன்னை தொடுகிறவனே கண்மணியை தொடுகிறான். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு சபைக்கு வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம எதெல்லாம் ஆசீர்வாதம் பார்த்துட்டு இருக்கிறோம். காரில் போறதா, பெரிய 4 மாடி வீட்டில் இருக்கிறதா, இடத்துக்கு மேலே இடம் சேர்க்கிறதா, இதெல்லாம் நன்மைங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர் தொடர பண்ணுவார், என்ன தேவையை தருவார், அதை ஆசீர்வதித்து வந்தார். எடுத்து இன்னைக்கு எல்லாருக்கும் என்னன்னா எடுத்ததும் வேணும். ஒரு வாத்து வந்து தங்க முட்டை போட்டுட்டு இருந்துச்சு. அவர் கதை சொல்லுவாங்கல்ல, டெய்லி ஒரு முட்டை. ஐயோ, இது டெய்லி ஒவ்வொன்றா போடுது, ஒரு முட்டைக்கு வேண்டி காத்திருக்கணுமா? நம்ம ஒரே டே என்ன பண்ணலாம், அதை வெட்டி உள்ளே இருக்கிற அவ்வளோ முட்டையும் உள்ளே வெட்டி பார்த்தா அங்கே என்னதான் இருந்துச்சு, ஒரு முட்டை. ஆனால் அதுதான் கடைசி முட்டை. என்ன ஆண்டவர், நான் கஷ்டப்பட்டு ஜோமன் இரவெல்லாம் ஜோமன்ட்டு, காலையில் எனக்கு சைக்கிள் தாரிங்க, அவன் ஜோமன்னாதவன் காரில் போகிறான். இன்றைக்கி நம்ம எதங்க பார்த்துட்டு இருக்கிறோம், எதங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொல்லுகிறது எல்லாமே அழியாத ஆசீர்வாதங்கள். துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. அந்த வார்த்தை இன்னும் உற்று பாருங்க. அப்ப என்கிட்ட இருக்கிற கொஞ்சமும் நிறையும் அது அல்ல ஆசீர்வாதம். இங்க நான் நீதிமான இருப்பது தான் இங்க ஆசீர்வாதம். கொஞ்சம் நிறைய வருங்க. இதுல ஆசீர்வாதம் என்ன, அந்த கொஞ்சம் எவ்வளவா இருக்கும், உடனே அந்த கொஞ்சத்தை பாக்குறது இல்ல. அந்த இடத்துல தேவன் நீதிமான வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா இருப்பான். ஆமென். அவர் பேசிட்டே இருக்கிறார். ஒரு இழப்பு வந்த போது ஆபிரகாமோடு பேசுகிறார், முடியாத நிலை வந்த போது பேசுகிறார், பயப்படும் போது பேசுகிறார், பிரிவு வந்த போது பேசினார். 17:1 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது, அதாவது அவன் சரீரம் பலவீனப்பட்ட போது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஹல்லேலூயா. அவனால அவன் பலவீனப்பட்ட போது, அவனுக்கு இயலாது என்ற நிலைமை வந்த போது கர்த்தர் பேசுகிறார்.
அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. எப்படி அவன் விசுவாசம்? இது தேவன் தருகிற ஆசீர்வாதங்க. இன்னும் சொல்லணும்னா வாழ்க்கையில் பிரிவே இல்லை, இழப்பே இல்லை, பயமே இல்லை, நஷ்டமே இல்லை, முடியாதுங்கிற சூழ்நிலையே இல்லை, இப்படி யாருக்குமே கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், என்ன உங்களுக்கு கண்ணீரே இல்லை, கவலையே இல்லை, இருக்கு. எங்க? என்ன இங்கே இல்லை, அங்க. ஆமென். வியாதியா, கண்ணீரா, பிரச்சனையா, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை இல்லைன்னு கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் இது நடுவில் அவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது இல்லை. இது ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதம். அவர் மட்டும் பேசலைன்னா, நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. வார்த்தையை கேட்டு பழகிறவன் அவன் வாழ்க்கையில் இழப்பு வந்தாலும் அவன் விசுவாசம் உள்ளவனா இருப்பான். முடியாத நிலை வந்தாலும் விசுவாசம் உள்ளவனா இருப்பான். உறவுகள் பிரிந்து போனாலும் அவன் விசுவாசம் உள்ளவனா இருப்பான். பயமுறுத்தும்படி சத்துருக்கள் எழும்பினாலும் அவன் விசுவாசம் உள்ளவனா இருப்பான். அவன் பலவீனன் ஆனாலும் அவன் விசுவாசம் உள்ளவனா இருப்பான். வார்த்தையை கேட்காதவன் இதுல ஒண்ணு வந்தாலே போதும், அவன் இல்லாமலே போயிடுவான். இதுல ஒன்று ஒரு காரியம் வந்தா போதும், இல்லாமலே போயிடுவான். ஹல்லேலூயா. உறவுகளை இழந்தது நிமித்தம் எத்தனை பேர் சூசைட் பண்றாங்க தெரியுமா? எத்தனை செய்தி கேட்டிருக்கிறோம். புருஷனுடைய பிரிவை, மரணத்தை தாங்க முடியாமல் மனைவி தற்கொலை, மனைவியுடைய மரணத்தை தாங்க முடியாமல் புருஷன் தற்கொலை. இப்படி எத்தனை கேட்கிறோம். முடியல, முடியாது. இத்தனை வேதனைகள், இத்தனை கண்ணீர், இத்தனை சோதனை நடுவிலும் நானும் நீங்களும் நிக்கிறோம். ஒரே காரியம், ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் நமக்காக அனுப்பி 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 அனுப்பி. கமோ, நல்ல கைகளை தட்டி இதே சர்ச், நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு சகோதரன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நெருக்கமான சூழலில் இருந்து எனக்கு போன் அடிக்கிறார். பாஸ்டர், என்ன பண்ணணும் தெரியல, சூசைட் பண்ணிடுவோனு பயமா இருக்குனார். அவர் சொல்லி இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இங்க இருந்து ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறார். விட்டாராங்க ஆண்டவர், விட்டாராங்க. ஆமென். படகுக்கு மேல அலை எழும்பினது உண்மைதான், ஆனா அலைக்கு மேல நடந்து வருகிறவர் நான் ஆராதிக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த படகு மூழ்கத்தக்கதாய் கடல் கொந்தளித்தது உண்மைதான், ஆனால் கடல் மேல நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் நான் ஆராதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விட்டாராங்க, விடல, விசுவாசம் உள்ளவனாக்கினார். தேவன் தருகிற ஆசீர்வாதம். நேரம் போய்விட்டது. ஒரு 3 காரியத்தை 4 கத்த வேகமாக சொல்றேன். அடுத்து அவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 14:18 வேகமாக வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜா வந்து அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, ஆபிரகாமை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை. இங்க என்ன உண்டாகிறது தெரியுமா? மெல்கிசேதேக்கோடு ஐக்கியம். யார் இந்த மெல்கிசேதேக்? புதிய ஏற்பாட்டில் படிக்கும்போது தெரியும், கிறிஸ்துவுக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு தருகிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன? 1 கொரிந்தியர் 1:9 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1:9 வேகமாக. அழைத்தது ஐக்கியமா இருப்பதற்கு, இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியம் கொள்ள அன்று மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனியாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வரல, தம்முடைய சரீரத்தை அப்பமாகவும் தம்முடைய இரத்தத்தை ரசமாகவும் தந்தார்.
இதை வாங்கி பருகுங்கள், இதை வாங்கி புசியுங்கள். எதற்காக தெரியுமா? இனி நீ தூரம் கிடையாது. ஹாலலூயா. இனி நீ தூரம் கிடையாது. உன்னை சமீபமாய் கொண்டு வந்து ஐக்கியமா இருக்க அவரோடு கூட வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? இந்த அளவுக்கு அவரோடு நெருக்கும் இதுதாங்க ஆசீர்வாதம். எனக்கு இன்னார தெரியும், அவங்கள தெரியும், இந்த இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது, இது பெரிய தலைவலி. தெரியும்னு நாலு வெட்ட சொல்லி பாருங்க, 40 நாளைக்கு வந்து நிற்பாங்க. உங்களுக்கு அவங்கள தெரியும்ல. நம்ம ஏதோ ஒரு ஃப்ளோவில் என்னைக்காவது எங்கேயாவது பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம், அதை வச்சு சும்மா அடிச்சிருப்போம். தெரியும் இதில் ஆசீர்வாதம். ஒரு தேவ பிள்ளை இதை பேச மாட்டான். அவரை தெய்வமாக கொண்டது பாக்கியம். இதுதாங்க ஆசீர்வாதம். எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்னங்க? எனக்கு இயேசுவோடு, எனக்கு இயேசு. ஆமென். உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியுமா? ஆமா தெரியும். அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆனா எனக்கு இயேசுவை தெரியும். எனக்கு அவரை தெரிஞ்சதை விட அவருக்கு என்ன நல்லா தெரியும். அவர் ராஜா அல்ல, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன், அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், நிலையான சிங்காசனத்தில் இருக்கிறவர், வானத்தை சிங்காசனமாய், பூமியை பாதபீடமாய் உடையவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கிறவர், சாத்தானின் தலையை நசுக்கிடவர். ஹல்லேலூயா. அவரோடு ஐக்கியமா இருக்க அவரோடு பழகாதவர்கள் நல்ல கவனிங்க. அவரோடு ஐக்கியமா இருக்கிறதுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ இயேசுவோடு பழகாதவர்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கவில்லை, அழைப்பை கனவீனப்படுத்துகிறார்கள். ராஜா விருந்துக்கு கொஞ்சம் பேர் அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பை கனவீனப்படுத்துகிறவர்கள் ராஜாவின் கோபத்துக்குள்ளானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு. அவர்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? அவர்கிட்ட பழகி எவ்வளோ நாள் ஆச்சு? ஃப்ரீயாக பேசுகிறோமா அவர்கிட்ட? அப்பான் அவர் சமூகத்தில் ஓடி போகிறோமா? கிருபாசன தண்டை நெருக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. அப்போ நம்ம தேவனோடு சரியாக பழகலைன்னா அழைப்பை கனவீனப்படுத்துகிறோம். அழைப்பை கனவீனப்படுத்துகிறவன் ராஜாவின் கோபத்துக்கு பாத்திரவான். தம்முடைய குமாரனை தந்திருக்கிறார். தம்மை தந்ததின் அடையாளம் அது. பிதாவை ஒருவரும் கண்டதில்லை. அவருக்கு தற்சொருபமா இருக்கு. இயேசு பிதா எப்படி இருப்பார்னு பார்க்கணும்னா இயேசுவை பார்க்கணும். அப்ப அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய அன்பின் வெளிப்பாடு தம்முடைய குமாரன் நேசகுமாரனை தந்திருக்கிறார். எதற்காக? அவரோட ஐக்கியமா இருப்பதற்கு. சீஷர்களை தெரிந்தெடுத்தது சுவிசேஷம் பிரசங்கிக்க இருந்தாலும் முதல்ல தம்மோடு இருக்க. மார்க் 3 அப்படிதான் இருக்கு. தம்மோடு இருக்கும்படியாகவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும். ஊழியெல்லாம் ரெண்டாவது, வேலையெல்லாம் ரெண்டாவது. ஆண்டவர் நான் ஃபுல் டைம் ஊழியக்காரனா பிஸி. ஏன்ட்ட பேசாம ஊழியமே கிடையாது. ஒரு பெரிய தேவ மனிதருடைய சாட்சியை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். வல்லமையா பயன்படுகிற தேவ மனிதன். ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய ஜெப நேரத்தில் வந்து நிற்கிறார். துக்கமா இருக்கிறாராம். என்ன ஆண்டவரை துக்கமா இருக்கிறீங்க? நீ எங்கிட்ட பேசி 2 மேல ஆச்சுங்கனாராம். அப்படியே உடஞ்சிட்டாராம். ஆண்டவர் நான் ஊழியம். எபேசு சபையை பார்த்து என்ன சொன்னார்? கிரியெல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனால் ஆதியில இருந்து அன்பு இல்லை. அப்போ தேவனோடு பழகாதவர்கள் அத்தனை பேரும் அழைப்பை கனவீனப்படுத்துகிறார்கள். அழைப்பை கனவீனப்படுத்துகிறவர்கள் ராஜாவின் ராஜா வருவார், ராஜாவின் கோபத்துக்குள்ளானவர்கள். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் சமீபமாக இருக்கையில் கூப்பிட்டுருப்பா. கூப்பிட்டு எப்படி கூப்பிடணும்? ஈசாக்கு கூப்பிட்டானே, என் தகப்பனே, அப்பா, இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறது. அவரை கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை பிறந்து வளரும் போது அந்த பிள்ளை முதல்ல எப்போடா அப்பான்னு கூப்பிடும், அம்மானு கூப்பிடும். அந்த பெற்றோர் துடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, துடிச்சிட்டு இருப்பாங்க. கடந்த நாள் ஒரு தகப்பனார் என்கிட்ட சொன்னார். ஆமே, வெளியே இருந்து ஒரு தகப்பனார் என் பிள்ளை தேவைக்கு மட்டும் வந்து கேட்குறான், ஆனால் வாய் திறந்து அப்பா எனக்கு இது கொடுங்க அப்பானே சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு தேவை வரும்போது வர்றான், வந்து ஏதோ கேட்குறான், வாங்குற போகிறான். ஆனால் அப்பா, அவன் அப்பான்னு கூப்பிட்டு கேட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? பொருளாதாரி நீங்களே இப்படி ஏங்கும் போது 5-10 வாங்கலங்க. கடைசி சொட்டு ரத்த வர வேற ஒன்னு அவர் கேட்க விரும்பல. பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பனே, என் பிதாவே, நீ ஜெபிக்கும் போது இப்படி கூப்பிடணும்னு அவர் விரும்புகிறார். ஐக்கியத்தை அவர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது ஆமென். எபிரேயர் 6:14-15. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று
அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அடுத்தவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றான். எப்படி அவனுக்கு கொடுக்கிறார் வாக்குத்தத்தத்தை? யோசுவா 24:3 வாசிங்க. நதிக்கு அப்புறத்தில் இருந்த தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு நதியை கிராஸ் பண்ண வைக்கிறார், உடன்படிக்கை செய்ய வைக்கிறார். அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க வைத்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அழைத்து கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லல, அழைத்து கொண்டு வந்து சஞ்சரிக்க வைத்துனா சிம்பிளா சொல்லணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சு அவன் கையில கொடுத்தேங்கிறார். அப்ப வாக்கு தத்துவம் நாம சுதந்திரிக்கணும்னா அவர் தரணும், அவர் தர்றது வரைக்கும் நாம காத்திருக்கணும். அவர் கொடுத்த சஞ்சரிக்க வைத்து வெயிட் பண்ண வைக்கிறார். ஆமா, ஆண்டவர் இப்படி சொன்னீரே, அதான் நிச்சயமாகவே நான் உன்னை. அவர் சும்மா இதுவரை சொன்னது கிடையாது. அப்ப அவர் சொல்லும் வார்த்தை கூட ஒரு நிச்சயமாகவே சொல்லும் போது ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு டவுட் வந்துடக்கூடாது. இன்னைக்கு கேட்ட காரியம் நாளைக்கு நடந்துச்சுன்னா சாட்சி, ஒரு மாசம் கழிச்சு நடந்துச்சுன்னா நம்ம மறந்துருப்போம். நடந்தது தெரியும், ஆனா அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு மறந்துடுவோம். நம்பிக்கை அறிக்கை செய்யுங்கள். பைபிள்ல சொல்ல காரணம் என்னன்னா, அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நீ மறந்துடக்கூடாது. நீ அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும். உனக்குள்ளேதான் இருக்கணும் அது. அதனாலதான் ஆபிரகாம் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறார், சஞ்சரிக்க வைத்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சஞ்சரிக்க வைத்து, அவனை காத்திருக்க வைத்து. எவ்வளவு அது எனக்கு தெரியாதது, யாருக்கும் தெரியாது, அது அவரை சார்ந்தது. அழைத்து கொண்டு வந்தது கொடுக்க கூடாது என்பதற்காக அல்ல. அப்போ இயேசு நாமத்தில் ஒரு நற்செய்தியை சொல்றேன், அழைத்து இதுவரை கொண்டு வந்தது கர்த்தரானால் உனக்கான வாக்கு தத்தத்தை, உனக்கான ஈசாக்கை, உனக்கான நன்மையை அவர் கரம் உனக்கு கொடுக்கும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இனி அடுத்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்குக்கு இப்ப ஆபிரகாம அழைத்து கொண்டு வந்து சஞ்சரிக்க வைத்து வெயிட் பண்ண வச்சு கொடுக்கிறார். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஈசாக்குக்கு அப்படி செய்யல அவர், ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டார். அதன் அர்த்தம் ஆபிரகாமே, நீ பட்ட பிரயாசத்தின் பலனை ஈசாக்கு அனுபவிப்பான். ஈசாக்கு அப்படி சஞ்சரிக்க விடல, ஈசாக்குக்கு அவர் கட்டளையிட்டாரா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாளைக்கு தலைமுறை இந்த நன்மையை காண போகிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு அப்படி அலைய விடல. ஆபிரகாம்ட்ட சொல்லுவார், வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார், மேற்கே பார், நடந்து திரும்பார், நடந்து திரும்பார். நீ நடந்து, அது அர்த்தம் என்ன? கொஞ்சம் அலைஞ்சிட்டு வா. ஆண்டவர் ஒரு டைரக்ஷன்ல நடக்க முடியல, நீ 4 டைரக்ஷன்ல நடக்கணும். ஆனா ஈசா கிட்ட வரும்போது அவர் கட்டளையிட்டார், ஏசாவையும் யாக்கோபையும் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்குள்ள வந்த பிறகு படுகிற ஒரு பிரயாசமும் வீண் போகாது. அதனால முறுமுறுக்காதீங்க, என்னை இப்படி நடத்துறாரு அப்படின்னு. அப்பா, என்னை நடத்துகிற ஒவ்வொரு பாதைக்கு ஆசீர்வாதம். சில முட்களில் நடக்க விடும்போது உங்க பிள்ளைகளை பாருங்க, மனசார சொல்லுங்க, நீ நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்பமா சொல்லுங்க. கண்ணீரின் பாதையில நடத்தும் போது ஒருவேளை இன்னும் ஈசாக்கு பிறக்காம இருக்கலாம், உங்க பிள்ளை வராம இருக்கலாம், மனசுல பாருங்க. ஆபிரகாம் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்னார்ல. கடினமான பாதையில, கண்ணீரின் பாதையில நடக்கும் போது உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க பிளஸ் பண்ணுங்க, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. ஏன்னா எனக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆபிரகாமை சஞ்சரிக்க வைத்து கொடுத்தார், ஈசாக்குக்கு சஞ்சரிக்க வைக்கல, கட்டளையிடுகிறார், கட்டளையிடுகிறார். ஏசாவை யாக்கோபையும் கட்டளையிடுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா.
ஆமென் வாழ்க்கையில சில பிரதிகூலத்துல போகும்போது சில தூங்காத இரவுகள் ஆமென் நைட் தூக்க வராம வேதனையில துடிக்கும் போது உங்க பிள்ளைங்க பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா அப்படி பார்த்து சொல்லுங்க நீ நல்லா இருப்ப நீ நல்லா இருப்ப ஆண்டவர் ஒண்ண நல்லா வைக்கிறதுக்கு என்ன இப்படி நடத்தி அவரோட சொல்லி நடந்து திரி வா அங்க வா இங்க வா ஏ நீ நல்லா இருக்கணும் பிள்ளை தலைமுறை நல்லா இருக்கணும் நம் தேவன் தலைமுறைகளின் தேவன் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க உம்மை சொந்தமாக கொண்டது சத்தமா சொல்லணும் சும்மாலாம் சொல்லக்கூடாது உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியம் ஆறாவதாக ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் எபிரேயர் 11:9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் குடும்ப ஆசீர்வாதம் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் தன் பிள்ளையோடும் பேர பிள்ளையோடும் சொல்லல வாக்குத்தத்துக்கு உடன் அதன் அர்த்தம் என்ன ஆபிரகாமுக்கு எப்படி பரலோகம் எப்படி அந்த வாக்குத்தத்தம் கன்ஃபார்ம்டோ அதே போல ஈசாக்குக்கும் உண்டு யாக்கோபும் உண்டு இதில் நிச்சயமாக இருக்கணும் என் வேலை எப்படியாவது என் பிள்ளைக்கு கொடுத்துடணும் என் சொத்து எப்படியாவது என் பிள்ளைக்கு வரணும் அதுதான் நியமம் பைபிளும் அதில் பைபிளும் அதுதான் சொல்லுது ஆனால் அதில் அதில் என்னுடைய ஃபோக்கஸ் அதோடு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது நான் இந்த வாக்குத்தத்துக்கு உடன் சுதந்திரம் இருக்கும்படி கத்துற வச்சிருக்கிறார்ல என் பிள்ளை எங்கேயோ இருக்கக்கூடாது இது ஆசீர்வாதமே கிடையாது அப்பா சமூகத்தில் பிள்ளை பேர பிள்ளை ஆபிரகாம் பையன் ஈசாக்கு பேர பையன் யாக்கோபு எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க இதுதான் ஆசீர்வாதம் இல்லை பிள்ளைங்க இல்லை பிள்ளைங்கன்னு ரட்சிப்பின் அனுபவத்தில் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது என்ன செய்யணும் நீ காலையில் பரிசுத்தாவியான ஒரு வார்த்தையை காண்பித்து ஆமென் உணர்த்தினார் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் கடைசி வசனம் மீகா 1 அந்த பேஜ் நம்பர் சொல்லுங்க எடுக்கிறவங்க 1076 எல்லாரும் 1076 இந்த வசனத்தை பெற்றோர் தயவா எடுக்கணும் அதாவது பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற பெற்றோர் தயவாக இந்த வசனத்தை எடுக்க வேண்டும் உனக்கு அருமையான நல்ல கவனிங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன் பிள்ளைங்க உடன் சுதந்திரராக இருக்கல இந்த பேழைக்குள்ள இன்னும் வரல இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரல அப்படி இருக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன அப்படின்னா நீ கழுகை போல முழு மொட்டையாயிரு கழுகு எப்போங்க முழு மொட்டையாக இருக்கும் கழுகுக்கு ஒரு 30 வயசு 40 வயசு ஆகும்போது அது நல்ல மாம்சத்தை தின்னக்கூடியதல்லவா தின்று தின்று உடல் பருத்து அதன் இறகெல்லாம் பழசாகி பழையது போல எழும்பி பறக்க முடியாத சூழ்நிலை அலகெல்லாம் வளைஞ்சிருக்கும் இனி அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு ஒன்று இப்படியே இருந்து செத்து போயிடணும் இனி வேட்டையாடி பிடிக்கிறதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லை இப்படியே இருந்து செத்து போயிடணும் இல்லைன்னா பலனை புதுப்பிக்கும் ஆனால் கழுகு அப்படி சாகாது அது என்ன செய்யும் நேர கண்மலை அதனுடைய மறைவிடத்துக்கு போகும் அங்க போய் இருந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த வளைந்து இருக்கிற அலகை பாறையில் அடிச்சு அடிச்சு உடைக்கும் உடைத்த பிறகு வெயிட் பண்ணும் எதுக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு புதிய அலகு முளைக்கணும் புதிய அலகு முளைத்த பிறகு என்ன செய்யுமா அதனுடைய இறக்குகள் அந்த பழைய இறக்குகள் இறகைகள் இருக்குல்ல அதெல்லாம் ஒவ்வொன்றாய் புடுங்கி 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 போட்டுட்டு மொத்தத்தில் ஒண்ணு இல்லாம இருக்கும் இந்த நாட்களில் அந்த கழுகு சாப்பிடாது இந்த நாட்களில் இந்த கழுகு அலைந்து தெரியாது இந்த நாட்களில் இந்த கழுகு வேற ஒண்ணும் செய்யாது ஏன்னா அதுக்கு இன்னும் வாழணும் இன்னும் பறக்கணும் இனி வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணும்போது ஒவ்வொரு புதிய இறகா முளைக்க ஆரம்பிக்கும் முளைக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு அந்த கழுகு பறக்க ஆரம்பிக்கும் இதுதான் பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்களாம் அதன் அர்த்தம் என்ன பிள்ளை சிறைப்பட்டு போய்விட்டானா இதோட போச்சுன்னு 2 ஆப்ஷன் இருக்கு ஒன்னு இதோட போட்டோம் விடலாம் இந்த கழுகுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு ஒன்னு செத்துடலாம் இப்படியே இல்லைன்னா இல்லை வாழணும் இல்லை திரும்ப வரணும் திரும்ப எழுமணும் சபையே நம்ம கிட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார்னா நம்ம கிட்ட தான் கணக்கு கேட்பார் 2 ஆப்ஷன் இருக்கு ஆண்டவர் சொல்ல சிறைப்பட்டு போனான் சிறைப்பட்டு போகிறான் சத்துரு அடிமைப்படுத்துகிறான் வெளியே கொண்டு போறான் இப்போ நீ கழுகை போல முழு மொட்டையா இருங்கிறாரு
அது நர்த்தன தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கண்ணீர் வடி அப்பா சமூகத்தை நோக்கி பாரு உன் நம்பிக்கை உண்டு ஒரு மடம் வெட்டி போடப்பட்டாலும் தண்ணீரின் வாசனை வரும்போது அது திரும்ப துளிர்க்கும் திரும்ப துளிர்க்கும் ஆமென் நம்ம கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி நம்மை சார்ந்தவர்களை குறித்து ஒரு நிச்சயம் இருக்கணும் என்ன யோசுவா சொன்னானே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் எவ்வளவு சொல்லியிருக்கலாங்க சாட்சி இதுதாங்க சாட்சி நான் சூரியனை நிறுத்தினேன் இதை சொல்லியிருக்கலாம் நான் எரிகோவை உடைச்சவன் இதெல்லாம் சாட்சியே சொல்லல சாட்சியை ஒன்னே ஒன்று சொல்றான் நானும் என் வீட்டாருமோ வேண்டாம் கர்த்தரையே சேவிப்போம் நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் இதுதாங்க சாதனை இதுதான் சாதனை இது இல்லாம என்ன பண்ணாலும் அதை சொல்லவே முடியாது ஆமென் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிறையிருப்பு குடும்பத்துல உறவுகளுக்குள்ள இருக்குமானால் தேவ சமூகத்துல போயிருந்து ஜெபியுங்கள் ஆமென் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் இன்னைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார் உணர்த்துகிறார் எதற்கு தெரியுமா சிறைப்பட்டிருக்கிறவன் தீவிரமாய் விடுதலை ஆவா அவன் கிடங்கிலே சாவது இல்லை அவன் அப்பம் அவனுக்கு குறைவது இல்லை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்படியே விட்டுறலாம் இல்ல அந்த தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இளையகுமாரன் போயிட்டான் அந்த தகப்பன் அப்படியே விட்டாரா விட்டிருந்தாருன்னா அவனை வீட்டுக்குள்ள ஏத்திருக்க மாட்டார் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார் வரமாட்டானா வரமாட்டாடா ஒரு நாள் வந்தான் வந்ததும் வேலைக்காரன் போய் தகப்பன்ட்ட சொல்லலை அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் இறங்கி ஓடி போய் கட்டி அணைக்கிறானா அந்த மகனுக்காக அவன் ஜெபிக்கிறான் மகனுக்காக அவன் உபவாசிக்கிறான் மகனுக்காக அவன் வேதனையோடு அந்த வீட்டில் மகிழ்ச்சி போயிட்டு அந்த வீட்டில் சந்தோஷம் போயிட்டு புதுசாக திடீர்னு மகிழ்ச்சியின் சத்தம் கேட்டதுனால தான் மூத்த குமாரன் வந்து கேட்குறான் இங்கே என்ன இன்னைக்கு விசேஷம் இது டெய்லி கேட்டிருக்குமானால் அவனுக்கு இது பெருசாக தெரிஞ்சிருக்காது தகப்பனுக்கு எல்லாம் சந்தோஷமும் போயிட்டு வீட்டில் சாப்பாடு உண்டு வேலைக்காரங்க உண்டு எல்லாரும் உண்டு ஆனால் தன் பிள்ள தூரம் போயிட்டான் தன் பிள்ள அடிமையாயிட்டான் தன் பிள்ள தன்னை விட்டு போயிட்டான் அதனால எல்லாம் இருந்தும் தகப்பனால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை இதுதாங்க அவர் செய்கிறார் எருசலேமே நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் ஆமென் பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திலும் அடிமைப்படக்கூடாது அப்படி அடிமைப்பட்டிருப்பாங்கன்னா ஆண்டவர் சொன்னால் நீ கழுகை போல முழு மொட்டையாரு நீ ஆண்டு சமூகத்தில் இருக்கணும் கர்த்தர் எப்படி காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல எழும்பு பண்ணுவார் நிச்சயமாய் சிறைப்பட்டு போனவனை கர்த்தர் விடுவிப்பார் இந்த நாளில் இந்த வார்த்தை எத்தனையோ பேருக்கு தீர்க்க தரிசனமாய் போவதை என்னுடைய ஆவியில் உணர முடிகிறது விசுவாசத்தோடு இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க நாளைக்கு உங்க பிள்ளையோட வந்து சாட்சி அனுப்பிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமென் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் ஏழாவது ஆமென் மத்தேயு 8:11 இதை வாசித்து ஜெபிக்க போகிறோம் மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட வந்து இருப்பார்கள் பரலோக ராஜ்யத்தில் இப்ப யார் இருக்கிறா பரலோக ராஜ்யத்தின் ஆபிரகாம் போகல ஆனா யார் சொல்றா இத இயேசு சொன்னா கண்டிப்பா ஆபிரகாம் எங்க இருப்பான் பரலோகத்துல இருப்பான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க நித்தியம் பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு இல்லாம போக முடியாது எனவே இயேசு வந்து கன்ஃபார்ம் பண்றார் அதனாலதான் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்ல ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் ஏன்னா அவர் இல்லாம யாருக்கும் போக முடியாது நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனா எழுந்தவர் இயேசு கிறிஸ்து அதன் பிறகு அவன் அவன் தன் தன் வரிசையிலே எழும்புவான் என்று 1 Corinthians 15 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவனுக்கு அது நிச்சயமா கொடுக்கிறார் இந்த பூமியில நாம் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும் என்ன நிச்சயம் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் அதற்கு என்ன செய்யணும் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கு பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓரக்கடவோம் இந்த நிச்சயத்தோடு முடிக்கணுங்க பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவர்கள் பாக்கியவான்கள் அவங்களுக்கு இரண்டாவது மரணம் கிடையாது இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்டே கிடையாது தானிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் எனவேதான் அவன் ஓட்ட முடியும் போது சொல்லுகிறார் நீ போய் இழைப்பார் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் அதன் அர்த்தம் என்ன உனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை உனக்கு ஒரு சுதந்திரம்
இருக்கிறது. இந்த பூமியிலே எனவேதான் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷங்களை தெரியாமல் உலகத்தோடு சம்பந்தம் கலக்காமல் உலகத்தார் வழக்கப்படி வாழாமல் தங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ காரணம் என்ன தெரியுமா? அவர் சந்நிதியில் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, மேன்மையான உயிர்த்தெழுதலை. எனவேதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியிலே அந்நியரும் பரதேசியும் என தங்களை அறிக்கை செய்து இந்த பூமியில ஓட்டத்தை முடித்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படவில்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன். இன்னைக்கு சொசைட்டில என்ன நாலு பேர் மதிக்கணும், பார்க்கிறவங்க என்ன பத்தி அப்படி பேசணும், இதெல்லாம் கொண்டு போய் அங்க போக முடியாதுங்க. மேன்மையான உயிர்த்தெழுதலை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவ பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிப்பது சிறந்ததென மோசே எல்லா எகிப்தின் மேன்மையை விட்டு வனாந்தரத்துக்கு போகிறான். ஹாலலூயா. கர்த்தர் சமூகத்தில் மகிமையில் அவரோடு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க வேணும். கர்த்தருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு பேதுரு சொல்றான், ஆமென், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ திருடனை போல வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய மகத்துவத்தை நான் கண்ணார கண்டு, ஆமென், இந்த தேகத்தை விட்டு நான் பிரியறதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு சொல்லுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிருபத்தை எழுதி முடிக்கிறார். சபையே, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போகாதிருங்க. பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்று செய்யுங்க, நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க. வேற எதை பார்த்தாலும் இழந்துருவோம், வேற எதை பார்த்தாலும் விழுந்துருவோம். இயேசுவை கடைசி வரை நோக்கி பாருங்க. 100 ஸ்டெப்ல 99 படியில காலு வச்சாச்சு, இன்னும் ஒரு படி நம்ம சுயத்தால வைக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு அடியும் அவர் கிருபை இல்லாம முடியாது, அவர் தயவு இல்லாம முடியாது. இயேசுவை நோக்கி பாருங்க. ஆமாம், இன்னைக்கு பைபிள் எடுக்கிறதுனால நாலு பேர் பரியாசம் பண்ணுறாங்களா? பரியாசம் பண்ணுவாங்கங்கிறதுக்காகவே பைபிள் எடுக்காமல் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், அவரை குறித்து அவர் நாமத்து நிமித்தம் யார் உங்களை நிந்தித்தாலும் நீங்கள் பாக்கியவான்கள். ஹாலலூயா. யார் என்னமும் சொல்லட்டுங்க, பிழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன், கஷ்டப்படுறான் பாரு, இந்த மார்க்கத்தில் போய் கஷ்டப்படுறான் பாருங்க. இங்கே படுற ஒவ்வொரு கஷ்டமும் அங்கே உங்களுக்கு லாபமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமாம், நாலு பேர் நம்மளை மதிக்கணும், நாலு பேர் பார்க்கணும் இல்லை? ப்ரைஸ்லாம். இன்னைக்கு சிலர் பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு தோல்வி, படிப்பு எக்ஸாமில் ஒரு தோல்வி வந்து நான் அழுறாங்க. எதுக்கு அழுறாங்க? நான் கஷ்டப்பட்டு படித்து தோத்துட்டேனேன்னு அழமாட்டாங்க. இனி என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் எப்படி போய்? இந்த கோவிடில் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, நிறைய பார்த்துருப்பீங்களா சொந்தக்காரங்கள? இதில் பார்த்தீங்க, நாங்கள் வாட்ஸ்அப் காலில் பார்த்தோம். காலிலையும் பார்க்க முடியாது, கையிலையும் பார்க்க முடியாது. யாருங்க வருவா கஷ்டத்தில்? ஆனால் நின்னார்ல பக்கத்தில், கூட வந்து நின்னார்ல. இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? என்னை கேட்குற, இன்னைக்கு ஃபஸ்ட் ஆராதனை பேசும்போது ஆவி ஒன்று பாரப்படுத்தினார், இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். ஆண்டவருக்காக அவர்கள் பரிசுத்தவான்களாம், பரிசுத்தவான்கள். பரிசுத்த குலைச்சலை உண்டாக்குற காரியம் வீட்டில் வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. வாழ்க்கையில் வேண்டாம், உங்கள் மொபைலில் வேண்டாம், அதில் பைபிளும் வச்சுருக்கீங்கள, எப்படியோ வாழ்ந்துட்டு வேண்டாங்க. எதுக்குங்க ஒரு மார்க்கத்துலேருந்து இப்படி ஒரு பெந்தே கோஸ்தேங்கிற அனுபவத்தில் எதுக்குங்க கொண்டு வந்தால்? கிறிஸ்தவன்கிற அனுபவத்தில் எப்படி வாழ்ந்துட்டு போகலாமே? இல்லை, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் அவரோடு கூட 1000 வருஷம், 1000 வருஷம் அவங்க தான் அரசாளுவாங்க. மற்றவங்க யாரும் அதுக்கு முன்னாடி எழும்ப மாட்டாங்க. அவங்க எல்லாம் 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகுதான் எழும்புவாங்க. அவரோடு கூட ஆளுகை செய்யதானே அப்போஸ்தலர்கள் அந்த பாடுகள், முற்பிதாக்கள் அந்த பாடுகள் பட்டாங்க. ஆமென். விட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதையை நியமிச்சிருக்கிறார். நோ சொல்லாதீங்க, நடங்க. முள்ளா, கடினமா, கஷ்டமா, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டது நிமித்தம் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ராகேல், லேயாள், ராகேல் ரொம்ப அழகுள்ளவ, லேயாளுக்கு அழகு இல்லை, அழகும் இல்லை, கண் பார்வையும் சரியால், அதனால் அவள் அற்பமாக எண்ணப்பட்டாள். பைபிள் சொல்லுது அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளை நினைத்தருளினார், நினைத்தருளினார். ஆமே, எல்லாருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. உலக ஆடம்பரங்கள், உலக ஆசைகள் வேண்டாது, நஷ்டம் என்று, குப்பை என்று எண்ணி தேவன் உணர்த்துகிற காரியத்தை சிப்போ என தூக்கி போட்டு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். நித்தியத்தை சுதந்திரிப்போம். மாறனாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா?
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இதை நாம் எப்படி பெற்றோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இயேசுவை நோக்கி பாருங்கள், நிச்சயமாய் இதை சுதந்தரிப்பீர்கள். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்கணும். அவர் நமக்கு பாராட்டின கிருபை, அவர் நமக்கு பாராட்டின தயவு எவ்வளவு பெரியது. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி நல்ல கரங்களை தட்டி பிரித்தெடுத்தீர். பிறக்கு முன்னாள் பிரித்தெடுத்தீர். ஆராதனை ஆராதனை உமக்கு அனுதினமும் உமக்கு எல்லாம் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே தகப்பனே அவன் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. சொல்லுவோமா? வல்லமையும் மகிமையும் சம்பாதித்து தந்த இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மேன்மையை ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு உமையை நோக்கி இருக்க பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. நன்றியோடு சொல்லுவோமா? மாம்சமான மாம்சமான நல்ல கையை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா. வழி திறந்தி ஓ கிழித்து புது சமூகம் ஆமென். மகா மகா ஹல்லேலூயா. திரு சமூகம் நுழைய செய்தி வல்லமையோ லேரே மகந்தர வாழக தடரோ. ஹல்லேலூயா. லேகே பெருமா சத்தரே மகிமயோ ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம் இரத்தத்தால் பிதாவோடு, உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி தகப்பனே
உனக்குத்தானே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா புறஜாதியாய் இருந்த நமக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தரும்படிக்கு நமக்காக பலியாகி நமக்காக சாபமாகி நமக்காக நொறுக்கப்பட்டு நமக்காக கிழிக்கப்பட்டு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இவ்வளவு பெரிதான பாக்கியத்தை தந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்த வேண்டுமா எல்லாரும் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆசீர்வாதம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் இதை கேட்ட ரட்சிக்கப்பட்ட விசுவாச மார்க்கத்தால் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி ரெண்டு கைகளை எல்லாரும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என் மீது அன்பு கூர் பலியானில் சிலு ஓ எனக்கா எனக்கா இரத்தம் சிசி கழுவினே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பிரித்தெடுத்து பிரித்தெடுத்து உமக்கென்று வாழ்ந்த தகப்பனே என்னை பிரித்தெடுத்தவரே நான் பிறக்கும் முன்னதாக உமக்கென்று வாழ்ந்திட ஒரே குடும்பமாய் அப்பாவை ஆராதிக்கலாமா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் எவ்வளவு நல்ல தேவன் எவ்வளவு மேன்மை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க எவ்வளவு மேன்மையா எங்களை வச்சிருக்கிறீங்க பல நேரங்களில் பூமிக்குரியவர்கள் மேல நாட்டம் வைத்து இந்த மேன்மை அறியாமல் உணராமல் இருக்கிறோம் ஆண்டவரே எங்களை தயவாய் மன்னிப்பீராக தயவாய் மன்னிப்பீராக அப்பா ஆண்டவரே புறஜாதியா இருந்த எங்களை உம்முடையவர்களாய் கிருபையாய் மாற்றினீர் ஆண்டவரே இதை அறிந்து உணர்ந்து ஆண்டவரே முற்பிதாக்களுமையை நோக்கி கொண்டிருந்தார்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறார்கள் ஆண்டவரே நாங்களும் உம்மையே நோக்கி கடைசி வரை இந்த நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் வைத்திருக்கிற இந்த மேன்மையை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ஒவ்வொருவரை அப்படியே நடத்தும் ஆசீர்வாதம் எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மையினாலும் உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக்கும் இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய் ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றுவீராக வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கிருபைகளை கொடுத்து காத்துக்கோங்க எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்துக் கொள்ளும் வல்லமையுள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம் மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே